Hi friends, welcome back to Trich Mom channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான pregnancy tips video தான் பார்க்க போறோம். ஏன் ரொம்ப நாள் pregnancy tips video போடல அப்படினா, ஓகே pregnant ஆ இருந்தப்போ ஒரு அனுபவம் இருக்கும் இல்லீங்களா? அந்த அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த டைம்ல நான் உங்க கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டேன். பட் இப்போ வரைக்குமே உங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரியான வீடியோஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால மெடிக்கல் ரீதியமா எந்த வீடியோ எந்த ஒரு பதிவும் பண்ணக்கூடாது அப்படிங்கறனால என்னுடைய அனுபவத்தை நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தவிர மெடிக்கல் எந்த ஒரு விஷயமும் இதுல இருக்காதுங்க. சோ உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் பண்ணுதா, சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பத்தி பேச போறோம். சோ ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்கு எந்த மாதிரியான சிம்டம் இருக்கும் அப்படிங்கறத நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் சிம்டம் அப்படினு பார்த்தோம்னா நம்மளுடைய பீரியட் டைம் வந்து சேஞ்ச் ஆகுறது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஒரு 28 ஆகணும் அப்படின்னா அந்த டைமில் ஆக மாட்டோம். ஸோ அதுலேருந்து சேஞ்ச் ஆகுது. அந்த பீரியட் டைமில் வந்து ஒரு 40 days, அதுலேருந்து ஒரு 10 days எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா 40 days இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வீட்டில் ப்ரெக்னன்சி கிட் வாங்கி பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்கன்னா டபுள் கோட் வந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். அதுக்கு முன்னாடியே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் இது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மார்னிங் சிக்னஸ் அதிகமாக இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும், காய்ச்சல் வர மாதிரி இருக்கும், தூங்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு பண்ணும். ஸோ அதை நீங்கள் வந்து கவனிச்சுனா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்பாட்டிங், உங்களுக்கு வந்து நீங்கள் பீரியட் ஆனதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரு போய் கர்ப்பப்பையில் உட்கார் அந்த டைமில் ஒரு ஸ்பாட்டிங் இருக்கும். இதில் 100ல் 1 ஆளுக்கு இருக்கும். அந்த 100ல் 1 ஆள் அப்படின்னு பார்த்தா நான் தான். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு அப்படி தான் இருந்துச்சு. லைட்டு ஸ்பாட்டிங் இருந்துச்சு. எனக்கு அப்போ விவரம் தெரியாததுனால நாங்கள் என்ன நினச்சிட்டோம்னா, ஓகே எப்போதும் போல் பீரியடு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஒரு நாள் மட்டும்தான் பட்டுச்சு. அதே மாதிரி லைட்டாக தான் இருக்கும். நார்மல் பீரியட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இருந்து அது வந்து அப்படி இருக்காது, லைட் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும் அவ்வளோதான். ஸோ அது இருந்தாலும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகே இந்த மந்த்து நம்ம வீட்டில் விசேஷம்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு மாதிரியான வாமிட்டிங் சிம்டம், அடிவயிறு வலி அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஸோ நம்ம பீரியட் ஆக போகிறோம் அதனால் வலிக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அந்த பயமும் கூட உங்களுக்கு பீரியட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பயப்படாதீங்க. வலி வந்து அடிவயிறுலேயும் முதுகும் லைட்டாக வலிக்கும். அப்போது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு 3 மந்த்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்றுமே பண்ண வேணாம். உங்களுக்கு மார்னிங் சிக்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு வேலையை பார்ப்போம்னு சொல்லி பண்ணாதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. அந்த ஒரு தூக்கங்கிறது அந்த மார்னிங் ஒரு 8:30 9:30 ஆரம்பிச்சுன்னா ஒரு 11:30 12 o'clock வரைக்கும் கூட இருக்கும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு தூங்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகள் உங்களுடைய நார்மலாக ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ நீங்கள் எந்திரிச்சு உங்களுடைய வேலைகளை பாருங்கள். ஸோ 3 மந்த்துக்கு வந்து ஹீட்டான ஐட்டங்கள் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. சிக்கன் சாப்பிட்டா பரவாயில்ல, பப்பாளி சாப்பிட்டா பரவாயில்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது தான். பட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இன்டேக் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி டிரைவிங் வந்து லாங் டிரைவ் போகிறது அந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 3 மந்த் வரைக்குமே வந்து அது பிளட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு கருவாக உருவாகிருக்காது. ஹார்ட் பீட்லாம் வந்திருக்கும். ஹார்ட்டெல்லாம் 45 days வளர ஆரம்பிச்சிருக்கும். ஹார்ட் பீட்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் தான். ஆனாலும் வந்து ஒரு கரு வந்து ஒரு குழந்தையாக உருவெடுத்திருக்காது. ரொம்ப ரொம்ப சொல்கிறது திக்கான பிளட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு 3 மந்த் வரைக்கும் லாங் டிரைவ்லாம் பண்ணக்கூடாது, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களுமே அப்படியே இருங்க. சாப்பிட்ற விஷயங்கள்னு பார்த்தாலும் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தான். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா செக் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி 3 மந்த்துக்குள்ளேயே சுகர் டெஸ்ட் எல்லாமே எடுப்பாங்க. 3 மந்த்துக்குள்ளேயே 2 ஸ்கேன் வரும். 3 மந்தில் 1 ஸ்கேன் வரும். 45 days வந்து ஹார்ட் பீட் வந்து இருக்கான்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக குழந்தை வந்து கருவில் வந்து கரு முட்டைக்குள்ள அதாவது கர்ப்பப்பையில் அழகாக உட்காந்துருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா சில பேத்துக்கு டியூப்லலாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து 2 ஸ்கேன் மட்டும் இருக்கும். ஸோ 3 மாதத்தில் வந்து சில பேத்துக்கு ரொம்ப முடியாமல் இருக்கும். என்னோடய அக்காலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் வரைக்குமே சாக்கடையோட சாக்கடையாக இருந்தாங்க. ஆனால் அவ்வளோ வாமிட் எடுத்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 3 பேபிக்குமே வந்து நல்ல தூக்கம் மட்டும், காலையில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கிட்டே இருப்பேன், மத்தியானம் வரைக்கும் தூங்குவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், ஒன்றுமே பண்ணாது, ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு எப்போ தூங்க தோணுதோ நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி டேப்லெட்ஸ் போட்டுக்கோங்க. ஃப்ரூட்ஸு, அதிகமான இனிப்பு அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கே எடுத்துக்காதீங்க. பட் கிரேவிங்ஸ் இருக்கும், இந்த சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அந்த மாதிரி கூட சில பேத்துக்கு தோணும். ஸோ தோன்ற விஷயங்களை லைட்டாக எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ 3 மந்த்துக்கு உங்களை இந்த மாதிரியான சிம்டம்ஸ், ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும், இந்த மாதிரி ஸ்கேன் இருக்குங்க. இந்த வீடியோ நான் ஏன் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்மள வந்து நிறைய ப்ரெக்னென்சி வீடியோ போட்டிருக்கோம்.
என்னதான் போட்டிருந்தாலும் நிறைய பேர் உங்ககிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, அக்கா நீங்க சொல்ற மாதிரி இல்ல, நீங்க வந்து டக்குன்னு என்ன விஷயமோ அதை அழகா சொல்லிடுறீங்க, நீங்க சொல்ற விஷயம் நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புக்காக மட்டும்தான் ஓகே கொஞ்சம் ப்ரெக்னன்சி வீடியோ தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டோம்னா, நான் இல்லைன்னாலுமே இந்த யூடியூப் இருக்கிற வரைக்கும் இந்த வீடியோ எல்லாம் வந்து என்னென்னைக்குமே யாரு ப்ரெக்னென்ட் ஆனாலுமே இந்த வீடியோ போகும். ஸோ இந்த வீடியோ பார்ப்பாங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் பதிவு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் யோசித்தேன், ஸோ நம்மளை நேரில் பார்க்குறவங்க நம்ம இந்த மாதிரி ப்ரெக்னன்சி வீடியோ போடுறப்போ நம்மளை எந்த நோக்கத்தில் பார்ப்பாங்க, ஸோ அவங்க நல்ல அப்ரோச் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் இத்தனை நாள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம், வீடியோ போட்டோம், ஓகே இப்போது நம்மளுக்கு குழந்தைலாம் பிறந்துச்சு ஸோ குழந்தையோட வீடியோஸ் போடலாம் அப்படின்னு தான் நான் மைண்ட் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்னுமே பார்த்தோன்னா நம்ம வெளியே போகணுன்னா, அக்கா நீங்கள் ப்ரெக்னென்ட் வீடியோ போடுவீங்கள்ல, என்னக்கா வீடியோ போடுறது இல்லைன்னு ஆர்வமாக வந்து கேட்குறீங்க இல்லையா, அப்போ எங்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த விஷயம் மோட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஓகே இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ட்ரைமஸ்டர் நார்மல் டெலிவரி, ஸோ ப்ரெக்னென்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்காக வீடியோவாக வச்சிட்றேன். நீங்கள் டைம் இருக்கப்போ பாருங்கள், பார்த்தது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது நம்மளுடைய ட்ராவல் வந்து அப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம், ப்ரெக்னென்ட் டெலிவரி குழந்தைய பார்த்துக்கிறது, ஸோ குழந்தைக்கு ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணுறான் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து எங்களுடைய ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டதுக்காக மட்டும்தான் நான் மறுபடியும் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன், இதுக்கு நீங்கள் உங்களுடைய முழு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நினச்சிப்பேன், ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இந்த டைமில் பண்ணோம், இப்போ பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்களா, உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது தெரியல. சரி ஓகே, ஃபஸ்ட் இந்த வீடியோ போட்டு பார்ப்போம். இந்த மாதிரியான வீடியோஸ் நமக்கு நிறைய பிடிச்சிருக்கிறது நிறைய பேத்துக்கு பார்க்குற அந்த ப்ரெக்னென்ட் டைமில் உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது, ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்காகத்தான் இப்போ நான் மறுபடியும் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம செகண்ட் ட்ரைமஸ்டர் பார்க்கலாங்க. பாய். வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிங்க. ஸோ நேற்று நான் வந்து ஹேர் ஆயில் ஃபேஸ் பேக் ப்ளஸ் ஹேர் பேக் ப்ளஸ் சியாக்காய் நல்ல ஒரு ஆஃபரில் கொடுத்துருந்தேன், அதனால் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன கிளிப். ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை நம்பி விடலை, ப்ராடக்டை நம்பி நான் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கப்போ கூட நான் தைரியமாக ப்ராடக்டை விட்டுருக்கேன் அப்படிங்கிறப்போ இது அந்தளவுக்கு ஒருத்தியான விஷயம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ உங்களை வந்து ஒரு ஹெர்பலான விஷயத்தை பயன்படுத்த வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான், அதுக்காக நீங்களுமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற ஹேர் பேக்ஸ் இயக்கா அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 3 weeks ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும், உங்களோட ஹேர் ஃபாலில், உங்களோட ஹேர் க்ரோத்தில், ஸோ பேபி ஹேர் எல்லாமே நீங்கள் அழகாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களோ இந்த வீடியோக்களோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டுனால மட்டும்தான். ஸோ தேங்க்யூ 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 நேற்று கொடுத்த ஆர்டருக்காக. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்த ஆர்டர் அவ்வளோதான் சொல்லி இன்றைக்கி காலிலேருந்து 4 கேட்டாங்க. ஸோ அவங்க 4 வந்து இன்றைக்கு ஆர்டருமே வந்து அதே 450 ரூபாய்க்கு 3 பேக் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம்.